हेलो फ्रेंड्स, वेलकम टू कुकिंग विद रिश्मी। இன்னைக்கு நாம கேபேஜ் ஃபிங்கர் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்க வீட்ல கோஸ் இருந்தா இன்னைக்கு ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் இந்த ஃபிங்கர் ரோல் எப்படி செய்யறன்றது உங்களுக்கு புரியும். நான் இப்ப 50 கிராம் கோஸ் எடுத்துக்கேங்க. சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதல நான் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்க போறேன். கடலை மாவு நல்ல ஒரு பெயிண்டிங் ஏஜெண்டா இருக்குங்க. 4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் சேர்க்கறதால கிறிஸ்பினஸ் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். உப்பு தனி மிளகாய் தூள் எல்லாம் கோஸ் நல்லா உரைக்கணும்ங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நான் கரம் மசாலா சேர்க்க போறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதை உருண்டைய பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதில் இருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கலாம். இதை நான் இப்போ ஃபிங்கர் போல் நீள்வாக்கில் உருட்ட போகிறேன். ரொம்ப மொத்தமாக உருட்டினீங்கன்னா வேகத்துக்கு லேட் ஆகும். இப்போ நான் உருட்டி எடுத்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் நம்ம ஃபிங்கர் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபிங்கரையும் மைதாவும் வாட்டரும் கலந்த தண்ணியில் நம்ம நினைச்சி எடுக்க போகிறோம். அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுக்க போகிறோம். ஒரு ஃபிங்கர் எடுத்துக்கிறேன். மைதாவும் தண்ணியும் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுக்கிறேன். இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மற்ற எல்லா ஃபிங்கர்ஸும் இதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா ஃபிங்கர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம் வந்ததும் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபிங்கர்ஸ் நல்லா வேகணுங்க. மிதமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளார நல்லா வேகும், வெளியே கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு. ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா ஃபிங்கர்ஸையும் நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது கிறிஸ்பியான கேபேஜ் ஃபிங்கர் ரோல் தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.